மலையாள திரையுலகில் முன்னணியில் இருக்கும் பாவனா வந்துட்டு 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய காரிலேயே கடத்தப்பட்டு அவங்களுடைய டிரைவர்கள் மற்றும் பலர் சேர்ந்து அவங்கள வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. இது வந்துட்டு இப்போதைக்கு இந்திய சினிமாவில் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் பயத்தையுமே ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு நீதி கிடைக்கும் வரை வந்துட்டு மலையாள திரையுலகத்தினர் அனைவரும் வந்துட்டு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் பாவனாவுக்கு சமூக வலைதளத்தில் வந்துட்டு பல பேர் அவங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் பாவனாவிற்கு வந்துட்டு ஆதரவு கிடைக்கும் முறை, அதாவது பாவனாவுக்கு வந்துட்டு நீதி கிடைக்கும் வரை இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு இறங்கி போராடணும், யார் இறங்கி போராடினாலும் அவங்களுக்கு நான் வந்துட்டு உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமலாபால் சொல்லியிருக்காங்க. எங்களோட சொந்த வாழ்க்கைக்கு மட்டும் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் சின்னதா நடந்தா கூட வந்துட்டு வாய்க்கிழியே பேசி அதை ஊர் ஃபுல்லா தெரிய வச்சுட்டீங்களே, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வந்துட்டு சரியான முறையில தீர்த்து வச்சு அந்த பிரச்சனைக்கு சுமூகமான முறையில நீதி கிடைக்கிறதுக்கும் வந்துட்டு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மீடியாக்கள் மேல வந்துட்டு அப்பதான் மக்களுக்கு அதிகமான நம்பிக்கை அமலாப்பாளுங்க. ஒரு சினிமா செலிபிரிட்டிஸ்கே வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ரொம்பவே வந்துட்டு வெக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு தாங்க இப்ப எல்லாமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சினிமா செலிபிரிட்டிஸும் மட்டும் இல்ல, தமிழகத்தில் எல்லா பெண்களுக்குமே இப்ப இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. நான் பாத்துக்கோங்க. மேலும் வந்துட்டு இதே போன்று பல பேருக்கு பிரச்சனை வந்தப்ப வந்துட்டு அவங்களுக்காக உடனிருந்தவர் பாவனா. அவங